உங்கள் பா விஜயோட வணக்கங்கள். இந்த ஞாபகங்கள் திரைப்படம் கதை வசனம் எழுதி ஃபிலிமில் எடுக்கப்பட்ட வெறும் படம் அல்ல. 15 ஆண்டுகளுக்கு முன் சென்னையில் என்னோட ஒரே ரூமில் தங்கியிருந்த கதிரவன் என்ற ஒரு சோசியலிச பகுத்தறிவுவாதிக்கும் நாட்டு பொண்ணுக்கும் இடையே நடந்த நட்பு காதல் எல்லாம் தான் இந்த ஞாபகங்களாக உருவாயிருக்கு. பாடல் காட்சிகள் தவிர மற்றபடி படத்தில் வர்ற பல காட்சிகள் கேள்விப்பட்ட நிஜங்கள். கதிர் மீரா என்ற உயிருள்ள இரு ஜீவன்கள் வழிய வழிய வாழ்ந்த வாழ்க்கை, திகட்ட திகட்ட செஞ்ச காதல் புன்னகை எல்லாத்தையுமே இதில் பதிவு பண்ணியிருக்கோம். இப்போ உயிரோடு இல்லைன்ற கணம் இதயம் முழுக்க இப்போ இறங்கி கிடக்கு. கதிர் தன் கடைசி ஆசையாக ஒரு விஷயத்தை தன்னோட டைரியில் எழுதி வச்சிருந்தார். அந்த கதிரோட கடைசி ஆசை என்னன்றது தான் இந்த ஞாபகங்கள் திரைப்படம். அது என்ன? ஷாஜகான் மும்தாஜ், அம்பிகாபதி அமராவதின்னு மன்னர்கால காதல் மட்டும்தான் அமரக்காதல் ஆகணுமா? நம்ம கூடயே நம்ம மாதிரியே வாழ்ந்து மறைந்து போன கதிரவன் மீரா இவங்க காதல் அமரக்காதலாக முடியாதா? இந்த சிந்தனை தான் ஞாபகங்கள் திரைப்படம். President of India, Dr. Babita Banzali, the dignitaries on the dais and the awardees, my warm greetings. The National Award is one of the prestigious awards of our country, bestowed upon the best artists, the best technicians, and the best lyric writers of the Indian film industry. And I'm much privileged to welcome all the eminent personalities of the states, the officials of the Ministry of Culture and Fine Arts, ladies and gentlemen, and the media people. I welcome one and all. Thank you. Esteemed guests, we now humbly request the Honorable President to give away the national awards. Welcome, ma'am. Now it's an honor to invite the awardees. The Bengali feature film Honey Rudra wins the Best Film Award for the year 2008. Let's call upon Mr. Kamalachray to receive the award. The Best Director Award goes to Mr. Mani Santan for his Malayalam masterpiece, Ayngaran. Special Awards category, for his excellent documentary on AIDS awareness, the award goes to Mr. Sanjay. It's a historic moment. Mr. Meera Priyam, the popular poet of Tamil Nadu, receives the Best Lyricist Award for his lyrics, Gnabagam Tamil, in the Tamil feature film Nambikai. He has to his credit over 25 literary works. At his young age of 38, he has already received numerous awards. The crowning glory to his talent is this national award. Let's hear it for him. Congratulations, sir. Thank you. How do you feel about this award, sir? Yes. It's a dream, yes. It's a desire, okay. But not mine. Okay. A good heart who sailed me success in this path. Okay, sir. My heartfelt gratitude to that person. Uh-huh. And I also want to say thanks to my producer, okay, my music director, and my director. Yeah. But I want to say one thing. Yes. I feel a great relief in my mind now. Thank you. Okay, thank you, sir. Sir, அடுத்து என்ன மாதிரி பாட்டு எழுத போறீங்க? இன்னொரு பொடி மேல போகணும். நம்ம தமிழ் சேனல் சார், தமிழ் ரசிகர்களுக்கு என்னுடைய மனப்பூர்வமான நன்றி. ஏன்னா இந்த பாடலை மிகப்பெரிய உயர்த்தியது தமிழ் ரசிகர்கள் தான்.
இது வந்து 10 ஆண்டுக்கு முன்னால நான் திரையுலகு வர்றதுக்கு முன்னாடி தோன்றிய ஒரு கனவு. இது இன்னைக்கு இது வந்து நிஜமா இருக்கு. இது காரணமான என்னுடைய தயாரிப்பாளர்கள், இயக்குநர்கள், என்னுடைய திரையுலக பிரமுகர்கள் எல்லாருக்கும் என்னுடைய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த விருதை என்னுடைய தமிழுக்கு நான் சமர்ப்பிக்கிறேன். நன்றி. தேங்க்யூ வெரி மச் சார். தேங்க்யூ சார். எஸ் சார், ஒரே ஒரு நிமிஷம் சார், சேரன் சார் லைனில் இருக்கார் சார். ஹலோ சார், ரொம்ப நன்றி சார். எல்லாம் நீங்கள் கொடுத்த வாய்ப்பு தானே? ஓ ஓஹோ, எல்லாம் லைவ்லேயே பார்த்தீங்களா? ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி சார். ஓகே, நேரில் பார்க்குறேன். கவிஞரே, இவர் டெல்லி தமிழ் சங்க தலைவர் முகுந்தன், இவர் பெருமாள். வணக்கம் சார். இவர் செலியன். வாழ்த்துக்கள் சார். குடும்பம் எல்லாருமே ஃபேமிலியோடு வந்திருக்கீங்க போல் இருக்கு. ஆமாம் சார். பின்ன என்ன சார், ஒரு தமிழருக்கு தமிழ் பாட்டுக்காக நேஷனல் அவார்டு கிடைக்கும் போது டெல்லியில் இருக்க தமிழ் குடும்பங்கள்லாம் ஒன்றா கலந்துக்க வேண்டாமா? ரொம்ப நன்றி, உங்கள் அன்புக்கு ரொம்ப நன்றி. நன்றியோடு நிறுத்திடக்கூடாது சார். நம்ம தமிழ் சங்கத்தில் சின்னதாக ஒரு பாராட்டு விழா வச்சிருக்கோம். பாராட்டு விழானாலே ரொம்ப அலர்ஜியாக இருக்குது சார். இதெல்லாம் சொல்லக்கூடாது. பார்க்கலாமே. அவார்டு வாங்குற தமிழர்களுக்கு பாராட்டு விழா நடத்துறது வழக்கம். அந்த விழாவில் நீங்கள் அவசியம் கலந்துக்கிறீங்க. கவிஞரே, இது ஆண்டாள் அப்படி. இவர் கூட உங்களை பற்றி நிறைய சொல்லியிருக்காருங்க. நீங்கள் ஸ்கூல் படிக்கும் போதே பெரிய ஆளாக வருவீங்கன்னு. இடையில கூட உங்களை ஒரு ஃபங்க்ஷனுக்கு கூப்பிடலான்னு இருந்தோம். நீ தான் நேஷனல் அவார்டு வாங்கினா தான் டெல்லிக்கு வருவேன்ட்டியே. நாளைக்கு அவசியம் வந்துடணும் சார். நாளைக்குன்னா? நாளைக்கு ஒரு பர்சனல் ஒர்க் இருக்குன்னு சொன்னேன்லப்பா. ஒன்று பண்ணுவோம், நாளானைக்கு வச்சுக்குவோம். ஓகே தானே? ஓகே, எல்லாருக்கும் ஓகே தானே? ஓகே, வாங்க போகலாமா? ஓகே ஓகே, வணக்கம். சந்தோஷம் தானே கவிஞரை விட்டு வந்தோம்? ஓகே, நாங்கள் பார்க்கலாம். கதிர், இன்னைக்கு வாழ்க்கையில் உன்னோட பெரிய லட்சியமே நிறைவேறுக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம் கணேஷ். அப்புறம் நான் அப்போவே சொன்னேன்ல, தமிழ்ச்சங்கத்தில் ரொம்ப நேரம் பேச முடியாது, த்ரோட் பெயினாக இருக்குன்னு. அதுக்கு என்ன, வந்து ஒரு தேங்க்ஸ் சொல்லிடு. வேணா சின்னதாக ஒரு கலந்துரையாடல் வச்சுக்கலாம். தமிழ் மக்கள் நிறைய பேர் வருவாங்க, ப்ரோக்ராம் ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் கணேஷ், முக்கியமான ஒரு வேலை இருக்குன்னு சொன்னேன்ல, நாளைக்கு அந்த ஒரு பர்சனல் ஒர்க்கை முடிச்சுக்கிட்டு அப்படியே தாஜ்மஹலில் போய் உட்காந்து ஒரு கவிதை எழுதணும். ரொம்ப நாள் ஆசை. தாஜ்மஹலில் உட்காந்து கவிதையா? கேட்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கு. அதே அருமையான ஒரு ப்ரோக்ராம் பண்ணலாம். நீ வேற, நானே தனியாக இருக்கணும்னு தானே போகிறேன். தனிமை விரும்பி ஆகிட்டே இல்லை கதிர். எனக்கு ஃபங்க்ஷன் அரேஞ்ச்மெண்ட்லாம் இருக்குது, ரூமுக்கு வரணுமா? இல்லை பரவாயில்ல. கணேஷ், நாளைக்கு பர்சனல் வேலை ஒன்று இருக்குது. சரி, வண்டி மட்டும் அனுப்பிச்சிட்றியா? ஓகே. ஓகே, பாய் பாய். குட் ஈவினிங் சார். சுந்தர், இப்போ வேணாம் சார். டைம் 9 ஆயிடுச்சு சார். சார், அந்த குடும்பம் தொடர்புக்காக 2 தடவை ஃபோன் பண்ணிட்டாங்க. ஊருக்கு போய் கொடுக்கலாமா? இல்லை சார், விருது வாங்கின ஃபோட்டோவோட அடுத்த வாரத்திலே வருதான். ஒரு வாரத்துக்காவது எழுதி ஃபேக்ஸ் பண்ணிட்டா நல்லாயிருக்கும் சார். ம், சார் அப்போ நான் கிளம்பட்டுங்களா? ம், ஒன்று பண்ணு, நாளைக்கு காலைல வரவேணா. நான் கொஞ்சம் வெளியே போகிறேன், வந்தவொடனே ஃபோன் பண்ணுறேன். ஓகே சார். என் பயணம் மீரா பிரியா. இன்று இந்திய தேசிய விருது வரலாற்றில் இடம் பிடித்த ஒரு கவிஞர். நேற்று, அதற்கு முந்தைய தினம், அதற்கு முந்தைய நாள், இன்னும் பின்னால் இதயத்தின் ஞாபகங்களை புரட்டி பார்த்தால். ஏம்மா அவனை எப்ப பார்த்தாலும் திட்டிக்கிட்டே இருக்கா? மெட்ராஸுக்கு போறானா? மெட்ராஸுக்கு உன் புள்ள காலேஜுக்கு போய் படிடானா? படிக்காம கண்ட இடமெல்லாம் கவிதை எழுதிக்கிட்டே திரியறான்.
இருக்கனாதான் போறான். சரி விடுமா, காமராஜர்லாம் என்ன படிச்சுட்டா முதலமைச்சர் ஆனாரு, அவன் நல்லா வருவாம்மா. சுகிந்தர்லால் வீடு எங்க இருக்கு? ஓ சாரி, சுகிந்தர்லால் கா கர் கஹா ஓ சுகிந்தர் சுகிந்தர்லால் சேத் சேத்தி கா கர் ஓ உதரே படா கர் கிராமத்துல பெரிய வீடா.
என்ன கேட்டீங்க? கல்யாணத்துக்கு ஏங்க, உங்க பேர் கேட்டனே. பேரு தானே?
ஆவா. ஆ இல்ல, அதான் என் பேர் ஆவா. ஹார்ட் தாட்ஸ் எங்க இருக்கும்? No idea. Oh, sorry. You're a customer, right? Sorry. Madam, Louis Hayward book தானே? அது third rackல இருக்கும் பாருங்க.
நீங்களா? நீங்க என்னங்க? ஆமா அதென்ன? ஆமா அதான் உங்க பேரு. அன்னைக்கு பொக்கே கடைக்கு வந்தப்ப உங்க பேரு ஆன் தானே சொன்னீங்க. ஆமா ஆனா அது என் பேர் இல்லங்க. அது எனக்கு தெரியுங்க. அப்புறம் எதுக்காக பொக்கே கடையில உங்க பேரு ஆன் சொன்னீங்க? அது இங்கிலீஷ் லெக்ஸ் மாதிரி தமிழ் ஆ. ஓஹோ ஆமா நீங்க எங்க இங்க? இங்க சேல்ஸ்மேனா வேலை பார்த்துட்டு இருக்கீங்க. அப்ப பொக்கே கடை? அது காலையில இது சாயந்தரம். அது பார்ட் டைம் இது ஃபுல் டைமா? இல்லங்க ரெண்டுமே பார்ட் டைம் தான். அப்ப இதுதான் ஃபுல் டைம் பார்க்க போறீங்க? சினிமால பாட்டு எழுதலாம் ட்ரை பண்ணிருக்கேங்க. கிடைச்சா ஃபுல் டைமா பண்ணுவேன். இந்தாங்க நீங்க கேட்ட புக்ஸ் எல்லாம். தேங்க்ஸ்ங்க. ஆயிரம் புத்தகங்களை உன் கண்களால் எழுதிவிட்டு அடுத்தவன் எழுதிய புத்தகத்தை ஏன் வாங்கி போகிறாயோ? பாட்டையும் பறிபோக போகுது. ஏங்க உங்க ஒரிஜினல் பேரை சொல்லாமலே போறீங்க? கனி. கனின்னா பால்கனி. நல்லா தெரியுதுங்க, நிறைய தமிழ் சினிமா பாக்குறீங்க. பேசாம நானே உங்களுக்கு ஒரு பேர் வச்சிடறேன். என்ன பேரு சொல்லுங்க? போய் அதாங்க உங்களுக்கு பொருத்தமா இருக்கும். சிரிக்கிறாயா? இல்லை சில்லன்ற மழையை சிதற விடுகிறாய். ஹலோ. அரே ஜல். அரே சார் ஹலோ. சென்னையிலேருந்து கதிர் வந்திருக்கேன். கதிரவன் தரோ அதியோ. யாரது? ஏய் கதிர், நீயா? உள்ள வா. எப்படி இருக்க? ஆச்சரியமா இருக்கு. எங்க இவ்வளவு தூரம்? அடேங்கப்பா ஆளே மாறி போயிட்ட. என்னது இது, காந்திவாதி மாதிரி ஜுப்பா கண்ணாடின்னு? நீங்க, நீ நல்லா இருக்கியா? நல்லா நனைஞ்சிட்ட போல. உள்ளவா இரு, துண்டு எடுத்துட்டு வர. இல்ல பரவாயில்ல, அது தானா இதுவாயிடும். சூடா ஏதாவது எடுத்துட்டு வரேன். ரொம்ப நாளா விட மாட்டேங்குது போல. எது? மழை. ஆமாமா, இங்க இப்ப மழைக்காலம் தானே. ஒன்னு கேட்க வேணாம், வீட்டை விட்டு வெளியில நகரவே முடியாது. நசன் நசன்ட்டு இருக்கும். இந்த சுக்கு தண்ணி அதுல மிளகும் தட்டி போட்டிருக்கு, நல்லா இருக்கும் மழைக்கு. அப்புறம் என்ன வேலை பண்ணிட்டு இருக்கேன், என்ன நடக்குது? அது வந்து ரெப்ரசன்டேட்டிவா?
ஆமா நினைச்ச. எங்க உன் ஹஸ்பண்ட் போயிருக்காரு? இல்ல வீட்டுக்காரர் எங்க போயிருக்காருன்னு? பெரிய பிஸ்னஸ் பண்றாருல, எப்பவுமே ஃபாரின் டூர், மீட்டிங், கம்ப்யூட்டர், இன்டர்நெட்னு எனி டைம் பிஸியாவே இருப்பாரு. இப்போ ஊர்ல இல்லையா? இப்போ ஃபாரின் போயிருக்காரு. ஆமா, இன்னும் நீ மெட்ராஸ்ல தான் இருக்கியா இல்ல ஊர்ல போய் செட்டில் ஆயிட்டியா? சென்னையில தான். இப்போ வீட்டுக்காரர் எந்த கண்ட்ரிக்கு போயிருக்காரு? இப்போ வா. டைம் என்ன? 12. இங்க 12னா 4 hours பின்னால, சோ 8 மணி. இப்ப ஜெர்மனில ஒரு பெரிய கார் கம்பெனியோட மீட்டிங்காக கிளம்பிட்டு இருப்பாரு. இப்பவுமே இப்படிதான், இங்க வந்தா மட்டும் என்ன வீட்லயே இருப்பாரு. டெல்லியில மீட்டிங், பாம்பேல எக்ரிமெண்ட், கல்கட்டால பார்ட்டி வந்திருக்காங்கன்னா எப்ப பார்த்தாலும் வெளியூர் ஜெர்னிதான். அதனால எல்லாம் ரெண்டு ரெண்டா வாங்கிட்டேன். ரெண்டு செட்டு ட்ரெஸ், ரெண்டு செட்டு ஷூ, ரெண்டு செட்டு டைன்னு அவர் அவசரத்துக்கு நம்மளால பார்க்கவே முடியாதுப்பா. அவர் ஊருக்கு போனா தான் என்னால உட்காரவே முடியும். 6:30 ஏதாவது வீட்டு வேலை பார்க்கணும்னா அவர் ஊர்ல இல்லாதப்பதான் செய்ய முடியும். அவர் இருக்கிறப்ப பூரா நானும் அவர் கூட சேர்ந்து ஓடிட்டே கிடக்கணும். மெட்ராஸ் மாதிரி இல்லப்பா, இங்க எல்லாமே முன்னாடியே ரெடி பண்ணி ஆகணும். வெயில் காலத்துலதான் எண்ணெயில இருந்து மைதா வரைக்கும் எல்லாமே தாராளமா கிடைக்கும். எப்பவும் முன்னால முன்னால எல்லாமே தயார் பண்ணி வைக்கணும், இல்லைன்னா எங்க தேவைக்கு எதுவுமே கிடைக்காது. இங்க தமிழ்நாடு மாதிரி இல்லப்பா, தண்ணியில இருந்து தானியம் வரைக்கும் எங்க வேணாலும் எப்ப வேணாலும் கிடைக்கிறதுக்கு. வீட்டுக்கு வேணும்ன்ற மாதிரி இங்க யாரும் வாங்குறதே கிடையாது. வீடு வீடா போய் பார்த்தோம்னா எல்லாரும் வீட்லயும் ஒரு மளிகை கடையே இருக்கும். ஆனாலும் நம்ம ஊர் மாதிரி இங்க யாரு வீட்லயும் போய் உப்பு புளி கூட கடன் வாங்க முடியாது, அவ்வளவு கஞ்சம். நம்ம கீதா கண்டிப்பா செய்வாரு. ஹலோ, இல்லைங்க, ஆர்டிஸ்ட் செலக்ஷன் எல்லாம் ரூம்ல வச்சிருக்க கிடையாது, ஒன்லி ஆபீஸ். நீங்க அங்க வந்து பாருங்க. நாங்க ஆர்டிஸ்ட் இல்லங்க, அப்பாயின்மெண்ட் விஷயமா வந்திருக்கோம். அப்பாயின்மெண்டா? யார் ஆர்டிஸ்ட், என்ன டேட், கொஞ்சம் டீடைலா சொல்லுங்க. உங்ககிட்ட இல்லங்க, கதிர் கிட்ட. கதிர் கிட்டயா? கதிர் கிட்ட இல்லங்க, கவிஞர் கிட்ட. கவிஞர் நிரஞ்சன் கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கணும், அது விஷயமா கதிர் கிட்ட பேச வந்திருக்கோம். ஓ, அந்த அளவுக்கு சொல்லி வச்சிருக்கானா? ரொம்ப பில்ட் அப் பண்ணிருப்பா மாதிரி தெரியுது. என்னங்க நீங்க இங்க வந்திருக்கீங்க? ஏன் வரக்கூடாதா? ஐயோ, அதெல்லாம் இல்லைங்க, திடீர்னு வந்தவொடனே ஒண்ணுமே ஓடல. நீங்க உள்ள வாங்க, ரெண்டு பஸ் ஓட வருமா இருங்க, தள்ளி உட்காருங்க. வாங்க, நீங்க வாங்க. ஒரே தடவை 4 பேரை ஏத்திட்டான். நம்ம சினிமால இருந்து கூட இப்படி பிகர வணக்கினது இல்லையே. வாங்க வாங்க, உட்காருங்க. பரவாயில்ல, இருக்கட்டும், உட்காருங்க, உட்காருங்க. நடத்துவோம் இந்த வருஷம் வண்ண வண்ண கனவுகள் என்ற தலைப்புல ஒரு விழா நடத்த போறோம். வண்ண வண்ண கனவுகள், ரொம்ப நல்ல தலைப்புங்க. அதுக்கு உங்ககிட்ட ஒரு சின்ன உதவி வேணும். என்னங்க சொல்லுங்க. எங்க காலேஜ் சிறப்பு விருந்தினரா சினிமா கவிஞர் நிரஞ்சன் இருக்காருல்ல, அவரை கூப்பிடலான்னு இருக்கோம். மீரா சொன்னா இந்த மாதிரி நீங்க சினிஃபீல்ட்ல இருக்கிறதா? அதான் எங்களுக்கு அவர்கிட்ட நேரடியா எதுவும் தொடர்பு இல்ல, அதான் அவர்கிட்ட பேசி டேட் வாங்க, நீங்க ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமான்னு கேட்க வந்தோம். நம்ம நிரஞ்சன் சார் தானே? கண்ணனே, எத்தனை மணிக்கு மேல போனா அவரை பார்க்கலாம்? ஆமா, எல்லா புறாமல் இவனை கேட்டு பண்ணுற மாதிரி சொல்கிறான். எப்போ போனாலும் கேட்டுக்கு வரைய நிற்க வச்சு அனுப்பிச்சி விட்றாங்க. பேசுகிறான் பேச்சு. எப்போ போகலான்னு சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி என்னோடய ப்ரோக்ராமை ஷெட்யூல் பண்ணிப்பேன். ஆமாம், காலையில் ஐயாவுக்கு ஐடியல் பிடிச்ச கம்போசிங் ஷெட்யூல் போகிறாரா? ஷெட்யூல் நாளைக்கு போகணும், எங்கள் தமிழ் செக்ஷன் இச்சோடையும் கூட வருவார் நாளைக்கு. சரி பரவாயில்லைங்க, நான் சாயந்தரமே அவர் பி ஆதியன் தெரிஞ்சவர் தான், நான் அவர்கிட்ட ஃபோன் பண்ணி அப்பாயின்மெண்ட் டைம் வச்சிடுறேன், நம்ம போய் பார்த்துடலாம். ஓகேங்க, ரொம்ப தேங்க்ஸ். இதில் என்னங்க இருக்கு, நான் ஜஸ்ட் கூட வந்து வீடு தானே கட்ட போகிறேன். கண்டிப்பாக வந்துடுங்க, உங்களை நம்பி தான் நாங்கள் இருக்கோம். காலையில் 9 மணிக்கெல்லாம் கரெக்டாக ரெடியாக இருப்பங்க. மாடி போகலாம். போங்க போங்க, இப்போ கூப்பிட்டாலும் வந்துடுவார், ஐயா ரெடியாக தான் இருக்காரு. அண்ணே, இவங்களை சாக்கா வச்சு கவிஞரை கண் கூட பார்த்தலாம்னா என்ன கடுப்பாவீங்க? ரொம்ப பெருமையாக இருக்குங்க, நான் மெட்ராஸ் வந்ததுக்கே இவர் தான் முக்கியமான காரணம். ட்ரீம் டீச்சர் மாங்களே, அந்த மாதிரி இவர் எனக்கு கனவு குரு. என்னோடய கவிதைகள்லாம் காட்டி நானே வாழ்த்துவாங்கன்னு நினச்சேன். நல்ல வேலை, இன்னைக்கு உங்களால் அது நடக்க போகுது.
வாழ்க வாழ்க. வணக்கம் வணக்கம் வணக்கம். காபி சாப்பிட்டீங்களா? இவங்க தான் எங்க தமிழ் செக்ஷன் எச்ஓடி. தமிழா? ஆமாங்க. சிறப்பு, மகிழ்ச்சி. சுகமா இருக்கீங்களா? நல்லா இருக்கேங்க. பரவாயில்ல. ஐய், எதுக்கு இதெல்லாம்? இதெல்லாம் எங்களுக்கு கிடைச்ச பெருமை இல்லைங்களா? ஐயா, தமிழுக்கு பொன்னாடி. சொல்லுங்க, உட்காரு. என்ன சங்கதியா வந்திருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? எங்க கல்லூரியை பத்தி உங்களுக்கே நல்லா தெரியும். ஒரு பெரிய பாரம்பரியமான குடும்பத்தால நடத்தப்படுற கல்லூரி. ஓஹோ, நல்லா தெரியுமே. சுத்தானந்த முதலியார் குடும்பம் கல்விக்காகவே வாழ்றவங்களாச்சே. நாளை மறுநாள் எங்க கல்லூரியில இலக்கிய விழா, வண்ண வண்ண கனவுகள்னு எல்லாமே இந்த மாணவ மாணவிகள் தான் இணைஞ்சு நடத்துறாங்க. அதுல நீங்க சிறப்புரையாற்றினா எங்களுக்கு எல்லாம் பெருமையா இருக்கும். தமிழுக்கு பெருமை, தமிழுக்கு பெருமை. தேதி இருக்கான்னு பாக்க சொல்றேன். சரிங்க ராஜா. சார், நம்ம மியூசிக் டைரக்டர் வித்யாசாகர்ல, அவர் கம்போசிங் நாளை மறுநாள் இருக்கு. இல்ல சார், அது அடுத்த வாரம் தள்ளி போயிருச்சுன்னு நேத்தம் ஃபோன் பண்ணாங்க. ஓ, மாத்திட்டாங்களா? நாளை மறுநாள் வந்து ரொம்ப விருப்பப்படுறாங்க சார். தமிழ் மன்ற விழாங்கிறதால கவிஞர் நீங்க வந்தீங்கன்னா பெரிய நிகழ்வா இருக்கும் உங்களுக்கு. சார், இவர் கூட கவிஞர் தான் சார். கவிஞரா? ஆமா சார். யார் சொன்னது? அது நானே சொல்லிக்கிறேன் சார். ஓ, உங்ககிட்ட காட்டுறதுக்காக என் கவிதையில கூட எடுத்து வந்திருக்கேன் சார். உங்க கருத்து ஒரு வாழ்த்து வடிவத்துல கூட வேணும் சார். ஒவ்வொரு பூக்களும் என்ன தலைப்பு இது சார்? என்ன தலைப்புன்னு கேட்ட. ஒவ்வொரு பூக்களுமே சொல்லி ஒரு கவிதை தொகுப்பு சார். அது தெரியுது. என்ன படிச்சிருக்க நீ? ரொம்ப படிக்கிற சார். கொஞ்சம் இலக்கியம் தெரியும். கொஞ்சம் இலக்கியம் தெரியுமா? என்ன இலக்கணம் படிச்சிருக்க சார்? படித்தவங்க தான் பாட்டு எழுதணும்னா கண்ணதாசன் சார் எங்கே படித்தாரு, வாலி சார் எங்கே பிஹெச்டி முடித்தாரு, இல்லை நம்ம கலைஞர் தான் எந்த கல்லூரியில் படிச்சுட்டு வந்து என்னை தமிழ்நாட்டில் தமிழை வாழ வச்சிட்ருக்காரு? ஓஹோ, கண்ணதாசன், வாலி, கலைஞர் ரேஞ்சுக்கு ஒன்று நினச்சிக்கிட்டு இருக்க. கண்ணதாசன் என் பின்னாடி நின்று பேசுகிற தகுதி இருக்கான்னு யோசி. இதில் எதிர் கேள்வி வேற. அப்படி இல்லை சார், என்னோட படைப்பு பத்தி தப்பா பேசினா எனக்கு வலிக்குள்ள சார். பன்மையில ஒருமை சேர்த்து ஒவ்வொரு பூக்களுமே எழுதியிருக்கேன். அப்படி பார்த்தா ஆயிரம் நிலவை வான் கூட தான் சார் எழுதியிருக்காங்க. புரட்சி கவிஞர் பாரதிதாசன் கூட கவிதைகளில் பல இடங்களில் இப்படிப்பட்ட சுற்றுகளை உபயோகப்படுத்தியிருக்கார் சார். நாம் என்ன மட்டும் எப்படி சார் தப்பாவும்? சார், எனக்கும் இலக்கணம் தெரியும் சார். இசை வழுவ மீதிப்படி ஒவ்வொரு பூக்களும் என்றது சரியான பிரயோகம் தான் சார். அரச்சே, பெரிய அறிவுஜீவி. சொன்னா கேட்க மாட்டீங்களா? உன்ன மாதிரி பேரை தாண்டி வந்தவன என்னுடைய அனுபவம் தான் உன் வாய்ஸ். ஒவ்வொரு பூக்களுமே சரியா தப்பா? சின்னப்ப நம்மள குழப்பிட்டான். நான் வேணா அவர்கிட்ட ஒரு வாட்டி மன்னிப்பு கேட்டு வந்துட்டுமா? நீங்க தனியா போய் கேட்டீங்கன்னா ஃபங்க்ஷனுக்கு வரது கண்டிப்பா ஒத்துக்கு வருங்க. அதுக்கு அவசியமே இல்லைங்க, நாங்க வேற ஏற்பாடு பண்ணிக்கிறோம். நீங்க அப்செட் ஆகாதீங்க, இந்த ஃபங்க்ஷனுக்கு கண்டிப்பா நீங்க வரணும். மீரா சாரை மறக்காம கூட்டிட்டு வந்துரு. வாங்க, வண்டியில இருங்க, உங்களை டிராப் பண்ணிடுங்க. கொஞ்சம் இங்கே நிறுத்துங்க.
கீரா எல்லாம் ரெடி பண்ணிட்டியா? எல்லாம் ரெடியா இருக்கு சார். அந்த சேர்லாம் கரெக்டா போடுங்க. ஏய் மீரா, சீஃப் கெஸ்ட் யாருன்னு சொல்லவே மாட்டேங்கிறேன். வண்டியை நிறுத்து, முதல்ல ஸ்கூட்டரை மாத்து. என்னண்ணா இவ்வளோ நேரம் ஆறு தம்பி? அதை சொல்ல போய் ஆடை என்னண்ணா, நீங்கள் கதை சொல்ல போனேன், கத்திரிக்காய் சொல்ல போனேன், லேட் பண்ணி. சரி வாங்க. எங்கள் தம்பி, முதல்ல காசு இருக்கவனா கதை கேட்டுக்கிறாங்க, இப்போ காது இருக்கவனா கதை கேட்குறான்ப்பா. சரி அதை விடுங்க, முதல்ல காலேஜுக்குள்ளே வரமா, அதான் உடைய கூச்சம். நாங்கள் மட்டும் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் படித்து வந்தோம். நாங்களும் முதல் முதல் தான். ஒன்று ரெண்டு பொம்பளை பிள்ளைய பார்த்துருக்கோம், மொத்தமாக இப்படி பிள்ளையை பார்க்கும்போது கொஞ்சம் பயமாக இருக்குல்ல. சரி சரி பயப்படாதீங்க. என்னப்பா இவ்வளோ கூட்டமாக இருக்கு? வணக்கம். வணக்கம். வாங்க தம்பி. வணக்கம். சரியான நேரத்துக்கு வந்திருக்கீங்க, எங்கே வராமல் போயிருவீங்களோ நாங்கள் நினைக்கிறோம். நல்ல வேலை. என்னப்பா எங்க சீஃப் கெஸ்ட் யாருங்க? அதை கொடுங்க. நீங்கள் தான் இவனா? இல்லவே இல்லை. நானா? குடிங்க, வாங்க. ஆமாம் சார், நீங்கள் தான். வாங்க. நம் கல்லூரி தமிழ் விழாவை சிறப்பிக்க ஒரு புதிய இளைய தலைமுறை எழுத்தாளர் வந்திருக்கிறார். அவரை நம் கல்லூரியின் சார்பாக வருக வருக என வரவேற்று மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். எங்கள் கல்லூரி வணக்கம். வாங்க தம்பி, வாங்க. உங்களை பத்தி எங்களுடைய பேராசிரியர் நிறைய சொல்லியிருக்காரு. உட்காருங்க தம்பி, உட்காருங்க. நமது கல்லூரியின் தமிழ் இலக்கிய விழாவை பெருமைப்படுத்துவதற்காக கவிஞர் கதிரவன் அவர்களை தமிழுக்கு தலை வணக்கம் என்ற தலைப்பில் பேச அழைக்கிறோம். சார், பேசுறதே பெருசு, இதுல தலைப்பு வரையா? பாருங்க எவ்வளவு ஆர்வமா இருக்காங்க. சிறந்து சிறந்த மொழிகளுக்கு மத்தியில் சிறந்து பிறந்த என் தமிழுக்கு முதல் வணக்கம். தமிழ் என்று சொன்னாலே கா அழகு, தமிழே உன்னை விட இந்த அரங்கத்தில் யார் அழகு? தமிழே நீ எனக்கே எனக்காய் பிறந்தவளா, என் குட்டி இதயத்தில் குடைந்த நிலா. உன் மௌனமே எனக்கு உயிர்க்குரலானது, உன் ஒவ்வொரு வார்த்தையும் திருக்குறளானது. உன் கொஞ்சல் சிரிப்போ ஐம்பெருங்காப்பியம், நீ குலுங்கிச் சிரித்தால் சாவதுதான் சாத்தியம். உன் பாதம் தொட்டுதான் புனித நானேன், உன் பார்வை பட்டுதானடி கவிஞ நானேன். உன் பெயர் கேட்டேன் ஆ என்றாய், அடி பெயர் கேட்டதற்கா என் உயிர் தின்றாய்? உனக்கு வாழ்நாள் நன்றிகள் நான் சொல்லவா, என்னை இந்த மேடையில் ஏற்றியதே நீ அல்லவா? சிறப்பா பேசிட்டீங்க.
மீரா ஐயா தமிழை பத்தி பேசின மாதிரி தெரியல, தாங்களை பத்தி பேசின மாதிரி தான் இருக்கு. அப்படிலாம் இல்ல. இந்த மழையில உனக்கு தண்ணி தாய் எடுக்குதா? ஏன் கது, நீ கவிதை எழுதுறது விட்டுட்டியா? இல்ல முன்னாடி எல்லாம் எழுதிட்டு இருந்த, நல்லா தானே எழுதுன, தொடர்ந்து எழுதியிருந்தா இந்நேரம் பெரிய ரைட்டரா இருக்கலாம்.
நான் அப்பவே சொல்லுவேன்ல உன்கிட்ட ஒரு ஸ்பார்க் இருக்குன்னு, ஏன் மிஸ் பண்ணிட்ட? அதுக்குள்ள மேரேஜ் அது இதுன்னு நடந்திருக்கும்ல, கல்யாணம் ஆயிடுச்சுல்ல, உன் வைஃப் எங்க, உங்க ஊரே வா, நல்லா அழகா இருப்பாளா? ஆமா, உனக்கு எத்தனை குழந்தைங்க? எனக்கா? நோ 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 ஐடியா, இப்போதைக்கு இல்ல, அது ஒரு தொல்ல கதிர், தலை வலி. ஐயையோ, அந்த மூணாவது வீட்டுல மானு மானுன்னு ஒரு பொண்ணு இருக்கா, அவளுக்கு இடுப்புல ஒண்ணு, கையில ஒண்ணு, வயித்துல ஒண்ணுன்னு ஏன் இப்படி சுமக்கணும்? பொம்பளைக்கு பிரசவம் நடந்தா ஆம்பளைக்கு வலி வரணும், அப்படி ஒரு சிஸ்டம் வந்தா தான் இதெல்லாம் குறையும். அது சரி, டீ குடிக்கலையா? நல்லா இருக்கும், ஏலக்க போட்டிருக்கேன். மூணு டு நாலு தான் எங்க தமிழ் ஸ்டேஷனே எடுக்கும், அதுல தான் நம்ம தமிழ் பாட்டே கேட்க முடியும். ஏன் அவ்வளோ கஷ்டமா? அப்பாட, தமிழ் பாட்டெல்லாம் வேற ஸ்டைல் ஆயிடுச்சுல்ல. ஆமாம், நிறையவே மாறி இருக்கு. நீயும் ஒரு பெரிய கவிஞராயி இப்படி பாடலாசிரியராக வந்திருந்தா உன் பாட்டும் இந்த மாதிரி கேட்டிருக்கும்ல. வாழ்க்கையில நம்ம நினைச்சது எல்லாமே நடக்குது கதிர், நடந்ததை நினைச்ச மனசை குழப்பிக்கிறத விட இது நடந்தாலும் ஓகேனா சரியாயிடும். அது யாரு இல்ல, இந்த தெருவில் ஒரு வீடு இருக்கு, ரெண்டு பசங்க, ஹரி பாபா ரொம்ப வாழுங்க, காலையில மத்தியானம் நைட்டு தூங்குறப்ப போகையில வரையிலன்னு கணக்கு இல்லாம பெல் அடிச்சுட்டு ஹிம்சை பண்ணுவாங்க. நான் வேணா கேக்கட்டுமா? ஐயோ வேணும் வேணாம், அடிச்சு அடிச்சுட்டு போட்டுமே, ரெண்டு தடவை அடிப்பாங்க, யாரும் திறக்கலனா அதுங்க பாட்டுக்கு ஓடிடும். இப்படி விட்டா எப்படி? அட்லீஸ்ட் கதவு திற சத்தமாவது போட வேண்டாமா? ஐயோ கதிர், நீ போய் கதவு திறந்தேன்னு வச்சுக்கயே, அதுங்க உன்ன பாத்துதுங்க. இங்க வாயே, கிட்ட வா. உனக்கு ஹிந்தி தெரியாதுல்ல, அது உன்ன பார்த்தா உடனே நேர வீட்டு போய் அவங்க அம்மா கிட்ட சொல்லும், அம்மா மீராண்டி வீட்டுல யாரும் ஒரு புது ஆளுமா. உடனே அந்த அம்மா சும்மா இருப்பாங்களா, யார் யாரு புது ஆளா? ஆமாமா, யாருன்னே தெரியல. அப்படியா? ஏ சாந்தா பாய், மீரா வீட்டுல புருஷன் இல்லாத நேரத்துல யாரும் ஒரு ஆள் வந்திருக்கான் கேட்டியா? வீட்டுக்காரோட எந்த ஃபாரின் கண்ட்ரிக்கெல்லாம் போயிருக்க? பாஸ்போர்ட்டே ரொம்ப போயிடுச்சு, அவ்வளோ ஸ்டாம்பிங்ஸ். கல்யாணம் ஆன புதுசு வேறையா, டோக்கியோ பாரிஸ் லண்டன் அமெரிக்கான்னு ஒரு ரவுண்டே வந்தாச்சு. அமெரிக்கால எங்க? அமெரிக்கால அதான், அதுக்கு பக்கத்துல நியூ ஜெர்சியா? ஆ அதேதான். எல்லா நாட்டுக்கும் போய் போய் ஒரே போர், அவர் பாட்டுக்கு ஆஃபீஸ் மீட்டிங் அப்பாயின்மெண்ட் போயிடுவாரு, நான் சும்மா ஹோட்டல் ரூம்ல இங்க உட்கார்ந்த மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கணும். ஆமா, நீ போயிருக்கியா? வாய்ப்பு வந்துச்சு, ஆனா போக முடியல. ஓஹோ அப்படியா, நியூ ஜெர்சி ரொம்ப வெயில். அங்க ஒரே ஐசல்ல இருக்கும். இருக்கும், ஆனா நாங்க போனப்ப சுத்த வெயில், நல்லா மாட்டிட்டோம். அப்ப இருந்தே வெளிநாடு போறதுனா ரொம்ப அலர்ஜி, வெறுப்பாயிடுச்சு. கதிர் என்னதான் சொல்லு, மெட்ராஸ் மெரினால் உட்காந்து சிலு சிலுன்னு காத்து, சுட சுட சுண்டல்னு அப்படியே கடலை பாக்குற சுகமே சுகந்தா இல்ல? கவிஞரோட வித்தையை கொஞ்சம் அவுட்டு விட. மீரா, உங்ககிட்ட ஒரு கேள்வி, விடை சொல்றியா? என்ன கேள்வி? இந்த உருவா காயின் இருக்குல்ல? ஆமா. இது ஆனா பொண்ணா? என்ன, இது ஆனா பொண்ணாவா? நீயே சொல்லு. இந்த காயினும் உன்ன மாதிரி ஒரு பொண்ணு தான். எப்படி 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 எப்படி? இது என்ன? இது தலை. இது பூ. தலைக்கு பின்னால பூ, சோ பொண்ணுதான். ஆமா இல்ல? அது மட்டும் இல்ல, இன்னொரு மேட்டர் இருக்கு. கை கூட காயத்ரி பத்தி கேப்பேன். அப்போ இன்னொரு மேட்டர் என்னது? அந்த கடலல இருக்குல்ல? ஆமா. அதுல கூட ஆணலை பெண்ணலைன்னு ரெண்டு இருக்கு. இப்படி முன்னால போறது பெண்ணலை, பின்னால துரத்திட்டே வர்றது ஆணலை. இந்த ஆணலை பெண்ணலைய துரத்திட்டே வந்து கடைசி வரைக்கும் சேர முடியாம கரையோடவே கரைஞ்சு போயிடுது. ஏய் கதிர், ரொம்ப தத்துவம் பேசுறியே, நீ சினிமால பாட்டு எழுதுனா ரொம்ப பெரிய ஆள் ஆயிடுவல்ல?
என்னங்க? இங்க வாயா. என்னங்க? வசந்த மாளிகை கண்ணா இல்ல இல்ல. என்னங்க? காலையிலேயே வா. ஐயோ ஆசை பாரு, இங்க பாரு பேப்பர்ல நம்ம படம் வந்திருக்கு. ஐயோ என்னங்க, முகம் தெளிவாவே வரல. இதுவே கண்டுபிடிச்சுவாங்கன்னு நான் பயந்துட்டு இருக்கேன். வீட்டுக்கு தெரிஞ்சது பூகம்பம் போயிலும் ஒன்னா கிளம்புறோம். இப்ப என்ன பண்றது நீயே சொல்லு. சம கூடி போயிடலாமா? உங்ககிட்ட போய் ஐடியா கேட்டு பாரு. வந்து வச்சுக்கிறேன். மீரா பேப்பர் தூக்கிட்டு எங்க போயிட்டேன்? கொண்டு வா சீக்கிரம். மீரா சினிமா நியூஸ் அப்புறம் பார்க்க கூடாது. போர்ட் ரேட் போசிஷன் என்ன ஆச்சுன்னு நானும் காலையில் இருந்து பார்க்கலான்னு பார்க்குறேன். பொறுப்பு இல்லாம வைஷ்ணவி சஷ்மாலா பேட்டி. படிக்க விட மாட்டேங்கிறான். பாரு கூட பார்க்க விடாம பண்ணிட்டு ஹலோ சலோ இந்த இருக்காருல்ல நீங்க போயிட்டு இருங்க, நான் சேர்த்து கிட்ட பேப்பரை காமிச்சிட்டு வந்துடுறேன். சேர்த்து சேர்த்து பெருமாள் குட் மார்னிங். இன்னைக்கு பேப்பர்ல போட்டோ வந்திருக்கு பாத்தீங்களா? நானே காலைல இருந்து பேப்பர் பாக்குறேன். அங்க என்ன பாக்குறீங்க? உள்ள பாருங்க. அரே மேல பாக்குறீங்களா? கீழே பாருங்க. சூப்பரா இருக்குல்ல? யார் இது? எம் பையன் தான் பாத்தீங்களா? என் பையன் விளம்பரப்படுத்தல நடிச்சு பெரிய ஆளா வந்துருவேன்னு சொன்னேன். இப்ப வந்துட்டான் பாத்தீங்களா? நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. அட சேட்டி குடுங்க பேப்பரை, படிக்கிறதுக்கு இல்ல நிறைய பேரு காட்டு இருக்கு. இன்னும் எவ்வளவு பேரு காட்ட வேண்டியது இருக்கு? போச்சுடா, இதுக்கு பேப்பரே படிக்க மாட்டேனா. ஹரி பாபா. ஓம் ஈசான சர்வ வித்யானாம் ஈஸ்வர சர்வபூதானாம் பிரம்மாதவத பிரம்ம. நீ வேணா வச்சுடு. அப்பாடா நீ இது ஜலந்தர் பாபாவில தப்பிச்சோம். யாரு உங்க பெரிய பாபா? ஐயோ ஜலந்தர் பாபா பெரிய சுவாமிகள், இமயமலை அடிவாரத்துல தீட்சை பெற்றவங்க. அங்க கோயில் வாசல் ஒருத்தர் பிச்சை எடுத்துட்டு இருக்காரு, அவரை பார்த்தா கூட தான் அடிகளர் மாதிரி இருக்கு. அவர்கிட்ட ஏன் போய் யாரும் ஆசீர்வாதம் மாட்டேங்கிறீங்க? ஏய் கோயில்ல வந்து நாத்தியம் பேசாத. நான் ஒண்ணும் நாத்தியம் பேசல, அதான் குடும்பத்து குடும்பம் 108 சாமி இருக்கேன். அந்த சாமி எல்லாம் காவல் காக்கிறது காத்தவராயன் பாவாடுறாயன் செங்கல் வராயன் பேச்சியம்மா ஐயனாருன்னு சாதி வாரிய சாமியும் பிரிச்சு வச்சாச்சு. இது போதாதுன்னு ராகவேந்தர் தன்வந்திரி கருடாழ்வார் நம்மாழ்வார் புளிப்பானி சித்திர வரைக்கும் வந்தாச்சு. அப்புறம் சனி பகவான்ல இருந்து ராகு கேதுன்னு ஒவ்வொரு கிரகத்துக்கு ஒரு சாமி ஒரு கோயில் ஒரு பரிகாரம். இத்தனையும் போதாதுன்னு மனுஷனெல்லாம் எதுக்கு இப்ப கடவுள? ஐயோ சாமி வாய முடுங்க, பிரச்சனை கலராதீங்க. அவங்க எல்லாம் தெய்வாம்சம் தெரிஞ்சவங்க. இத பார், சுக துக்கம் இது ரெண்டுமே இல்லாதவங்க கடவுள். ஒரு கல்லுக்கு மழையும் ஒண்ணுதான் வெயிலும் ஒண்ணுதான், அதனாலதான் அந்த கல்லை கடவுளா நினைச்சு நம்ம சாமி கும்பிடுறோம். ஆனா நீ சொல்ற மாதிரி தீட்சை வாங்கினவங்களா உயர்த்தப்பட்டவங்கல இருந்து தீண்டத்தகாதவங்களா தாழ்த்தப்பட்டவங்க வரைக்கும் எல்லாருக்குமே வெயில்னா சூடுது மழைனா குளிருது. அப்படி இருக்கும்போது அவங்க மட்டும் என்ன சாமி, நாம மட்டும் என்ன மனுஷன்? ஓம் நம சிவாய். ஏது எப்படியோ தினத்தந்தி பேப்பர்ல போட்டோ வந்தோம், நான் தப்பிச்சதுக்கு காரணம் ஜலந்தா பாபா தான். ஆஹா தப்பிக்கல தங்கமே, உங்க அம்மா ஆறடுக்கு சேலையோட வந்துட்டு இருக்காங்க பார். அச்சுச்சோ அம்மா வந்துட்டு இருக்காங்க, அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கேன். அப்புறம் அவங்களுக்கு ஆரத்தி எடுக்க முடியும்? இப்ப என்ன பண்றது? எந்திரி.
காஞ்சிபுரத்துல 6 மணி புதுசா பல்ல கொண்டு வர முடியும். பல்லக்கு என்னைக்கு இல்லாம இன்னைக்கு மட்டும் இந்த கணம் கணக்குறத ஏத்தி கட்ட போய் அதனாலதான் இந்த கணம் கணக்குறது. ஓஹோ, அது இல்லன்னா சரியான உருட்டு கட்ட அதான் பல்லக்கு இந்த கணம் கணக்குறது. சொல்லுங்க பல்லக்க, எங்க கொண்டு போயிட்டு இருக்க? நாளைக்கு நாயன்மார்கள் உற்சவம், தெப்ப குளத்துல கொண்டு போய் ஒரு முப்பு முக்கி கொண்டு வந்துடலாம் போயிட்டு இருக்கோம். நம்மால நினைச்சு துவைச்சு புளிஞ்சு காய வச்சுறாங்க போட்டிருக்கேன். இப்ப எந்த சாமி காப்பாத்துச்சு? ஜலந்தர் பாபாவா கபாலீஸ்வரரா? தப்பு பண்ணா எந்த சாமியும் காப்பாத்தாது. சரி சரி, ரஜினி படம் ரிலீஸ் ஆயிருக்கு, தேவி தியேட்டர் போலாமா? யோ லூசாயா நீ? ஒரு பொண்ணு கூட வரா, கோயிலுக்கும் கூட்டமான இடத்துக்குமா கூட்டிட்டு போவேன்? ஏதாவது கூட்டமே இல்லாத தியேட்டரா பார்த்து இங்கிலீஷ் படத்துக்கு போலாம். அண்ணே கேஷ் என்ன போங்க. எங்கது இப்ப ரஜினி படம் என்ன ரிலீஸ்? என்னது இல்ல, ரஜினிகாந்த் படம் என்ன ரிலீஸ்னு கேட்டேன். சிவாஜி வந்திருக்கு, இப்ப எந்திரன் எடுத்துட்டு இருக்காங்க. எந்திரன் ஒரு படமா? ஹீரோயின் யாரு? குஷ்புவா? ஐஸ்வர்யா ராய். நம்ம ஐஸ்வர்யா ராயா? சரி, கமல் எல்லாம் இப்ப எப்படி இருக்காரு? என்ன இருப்பா இருக்காரா இல்ல ஊருக்கே போயிட்டாரா? அவர் இப்ப பெரிய டைரக்டர். படம் பூஜை போட்டவனே வியாபாரம் ஆயிடுது. ஏப்பா நீ ஏன் அவரை போய் பார்க்க கூடாது? ஒரு சான்ஸ் கிடைக்கும்ல, உன்கிட்ட டாலண்ட் இருக்குல்ல, ஒரு பாட்டு தர மாட்டாரா? ஒரு பாட்டு ஹிட் ஆச்சுன்னு வச்சுக்கோ, பெரிய ஆளாயிருவேன். தயக்கமா கூட இருந்த ரூம்மேட்டு அவர்கிட்ட இப்படி போய் கேக்குறதுன்னு இல்ல, போர் அடிக்குது இல்ல, கரண்ட் இருந்தாலாவது டிவி பார்க்கலாம். இரு வர. இந்தா இதை படிச்சுட்டு இரு. மழைக்காலனால மத்தியானத்துக்கு மேலே தான் குளிக்கிறது, தண்ணி அடுப்பில் போட்டு ரொம்ப நேரம் ஆச்சு. நான் குளிச்சுட்டு வந்துடுறேன், நீ படிச்சுட்டு இங்கே இரு. அப்புறம் கதிர், யாராவது பெல் அடிச்சா கதவை திறக்க வேணாம், அப்போவே சொன்னேன்ல தப்பாயிடும். இப்போ வந்துடுறேன்.
ஒரு வானவில் மழையில் நனைவதை ஆகாயமே அன்றுதானடி அதிசயமாய் பார்த்தது. அப்படியே நனைந்து கொண்டே நின்று விடாதே, பூமிக்குள் வேர் முளைத்து மீண்டும் பூப்பூத்து விடப் போகிறாய். நீண்ட நேரம் மழையில் நனைகிறாயே, தும்மல் வராதா தூரனுக்கு? நீ கூப்பிட்டதால் தான் மழை வந்திருக்கும், நீ குடைபிடித்திருந்தால் மழை நொந்திருக்கும். கால் சட்டை பருவத்தில் மழை வந்தால் கப்பல் விடுவேன், இப்போது மழையோடு சேர்த்து நீயும் வந்ததால் கவிதை விடுகிறேன். உனக்கு என்ன, நான் பத்து நாள் படிக்கிறத நீ பத்தே நிமிஷத்துல படிச்சிருப்ப. கொஞ்சிரு. எப்படி உன்னால எல்லாத்துக்கும் ஏத்த மாதிரி மாத்திக்க முடியுது? அடுப்புல உருளைக்கிழங்கு கூலா இருக்கும், நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். பேசாம உன்னே கல்யாணம் பண்ணிருக்கலாம் கதிர். ஸ்கூட்டர்ல ஏறிக்கிட்டு வார வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஒரு சினிமா பாக்குறது, பீச்சில் சுண்டலுக்காக சண்டை போடுறது, அடுப்படியில் கையை சுட்டுக்கிட்டு ஆஃபீஸுக்கு ஃபோன் பண்ணி அவசர அவசரமாக வர சொல்லி டாக்டர்கிட்ட போகிறது, தலை பிரசவத்துக்கு தெருவே வேடிக்கை பார்க்க ஆட்டோவில் ஏறி, அது ஒரு டைப்பான லைஃப் இல்லை? நல்லாயிருக்கும். ஆனால் என்ன மாதிரி மாதம் மாதம் ஃப்ளைட்டில் போய் என்ஜாய் பண்ணுறது ஒரு ஜாலி தான். நீ ஏன் இவ்வளோ வெறுமையாக இருக்கணும்? வேற ஏதாவது பண்ணலாமே. வேற ஏதாவதுன்னா? வேற ஏதாவதுன்னா வேற ஒரு பாதை. வெளிச்சம் ரொம்ப கம்மியா இருக்குல்ல?
சாயங்காலம் சீக்கிரமாவே இங்க இருட்டாயிடுது. ஒரு நிமிஷம் கேண்டில் எடுத்துட்டு வரேன். காத்தோட போராடுறதே மெழுகு வத்திக்கு வாழ்க்கையா போச்சுல. நீ இப்ப எடுத்துட்டு இதுக்கு மேலே உள்ள போலன்னா நல்லா இருக்க. உள்ளே வந்துட்ட போல சும்மா கும்முன்னு நீனே வாசிக்க தெரியுமா?
துளசி வாசம் உன் தேவர்கள் வாசம் என்ன வாசம் வாசம் சதா வாசம் हो क्या मैं हाँ हाँ अरे तुम तमिल हो हाँ तेरी अधु नल्ला तेरी अधु ओ उंगल के तमिल तेरी माँ अरे ये न तेरी अधु तमिल नाट ले इरने वेली मांगने तक के वेले के पौरा तमिल कारंगा वैना तमिले मर पांगा हाँ ना तमिल नाट ले वेले पार्टे वेली मांगने तले इरके गन्ने मार दिया लगे कंडी पाता मिले मर क मातांगा ऐ तो सही எங்கே போச்சு அந்த பொண்ணு இங்க பக்கத்துல கடையில ஏதோ வாங்கணும்னு போயிருக்காங்க வர அரை மணி நேரம் ஆகுமே அரை மணி நேரம் ஆகுமா எவ்வளவு தூரமா இங்க எங்க இருக்கு கடை ஊர் உள்ள தான் போகணும் ஆமா நீங்க ப்ராப்பர் சென்னையா ஆமா அங்க யான கவனி இல்ல சென்ட்ரல் ஸ்டேஷன் பக்கம் அங்க தான் ஜுவல்லரி ஷாப் வச்சிருந்தேன் அப்புறம் ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஃபைனான்ஸ் ஆனேன் நல்லா செட்டில் உங்க ரிலேட்டிவ் மீரா இல்ல மீரா அந்த பொண்ணோட புருஷன் கிட்ட 50 லட்சம் ஃபைனான்ஸ் நான் பண்ணேன் அதுல தான் எனக்கு ஹெவி லாஸ் ஏ என்னாச்சு அந்த பொண்ணை மேரேஜ் பண்ணி ஹரித்வார் கூட்டி வர வரைக்கும் நல்லா தான் போச்சு டைமண்ட் பிசினஸ் ஓஹோ அவர் டைமண்ட் பிசினஸ் பண்ணாரா अरे ரிலேட்டிவ் எங்கற இது கூட உனக்கு தெரியாதா இல்ல தூரத்து சொந்தம் अरे லாங் லாங் ஏகோ ரிலேட்டிவ் देखो டைமண்ட் பிசினஸ் பஹவுட் டேஞ்சர் ஹே ஆளு நல்லா தூக்கும் சில நேரம் தூக்கலையும் மாட்டும் அப்படியா ஜி ஹா அசலும் வட்டியும் கரெக்டா தந்துருவான்னு நினைச்சு நான் 50 லட்சம் அமௌண்ட் தந்தேன் அசல் பி நஹி இன்ட்ரெஸ்ட் பி நஹி அப்புறம் விசாரிச்சு பார்த்தா நம்மகிட்ட வாங்கின மாதிரி பலர்கிட்ட வாங்கியிருக்காரு அத்தோட இன்ட்ரெஸ்ட் மேல இன்ட்ரெஸ்ட் ஏறி கோடி கணக்காய் ஒன் டே அவுட் சூசைட் மீராவோட மேரேஜ் முடிஞ்ச 6 மாசத்துல ஆல் க்ளோஸ் சாவுக்கு வந்த ஆளுங்கள்ல பாதி பேர் கடங்காரங்க பாவம் இந்த பொண்ணு ஒரே ஆளு என்ன பண்ணும் சொத்துல முக்காவாசியே அந்த ஆளோட பிரதர்ஸ் மிரட்டி எழுதி வாங்கிட்டாங்க இருந்த ப்ராப்பர்ட்டி எல்லாம் சேல் பண்ணி கடன்ல பாதியே அடைச்சது ஃபைனலா நான் தான் அந்த பொண்ணுக்காக சில பேர் கிட்ட கடனை செட்டில் பண்ணி ப்ராப்ளம் சால்வ் பண்ணேன் அதுக்கு மேல நான் என்ன பண்றது எனக்கு ஒரு செக்யூரிட்டி வேணா அதா பைசா கேக்குறேன் மீரா ப்ராப்ளம்னு சொல்லுது மீராவுக்கு ஃபைனலா இருக்கிற ஒரே ப்ராப்பர்ட்டி இந்த வீடு ஒன்னு தான் இதையும் ஜப்தி பண்ணி கேட்டே க்ளோஸ் பண்ணியாச்சு எல்லா ரூமுக்கும் லாக் போட்டாச்சு கரண்ட் கூட கட் பண்ணியாச்சு இப்போ மீரா ஒரே ஒரு ரூமை தவிர மற்ற எதுவுமே யூஸ் பண்ண முடியாது அதுவும் நான் பெரிய மனசு பண்ணதுனால ஆச்சு புருஷன் போனதுக்கு அப்புறம் எந்த இன்கமும் இல்லை சாப்பாடுக்காக ஃபர்னிச்சரை வித்து வித்து தின்னுது ராஜ பரம்பரை லைஃப் எல்லாம் போச்சு இப்போ ஜீரோ பெரிய ஜீரோ
இப்போ இந்த ப்ராப்பர்ட்டியை சேல் பண்ணா வாங்குறதுக்கு யாரும் இல்ல. சோ சேட்டே வாங்குது. இதெல்லாம் மீரா மேல இருக்கிற பிரியத்துல பண்ணுது. என்ன பாக்குது? நான் மீராவே மேரேஜ் பண்ணதா சொன்னேன். நோ ஆன்சர், நோ ரெஸ்பான்ஸ். வெயிட்டிங் வெயிட்டிங் எவ்வளோ வெயிட்டிங். பாரு தலையே நரைச்சிருச்சு. உங்களுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலையா? ஆச்சு ஆச்சு, ரெண்டு தடவை ஆச்சு. அதனால என்ன? இங்க பாரு, மீரா கிட்ட நான் கேட்டது கடன். கடனை கட்டு இல்ல என்ன கல்யாணம் கட்டு, அதான் நம்ம டீலிங். எங்க போகும்? யா இல்ல வீட்டை உங்கள்ட்ட வித்துட்டா மீரா எங்க தங்கும்னு கேட்டேன். அதுவா? பின்னால ஒரு அவுட் ஹவுஸ் இருக்கு, அதுல தங்கும். இல்லைன்னா சென்னைக்கு போகும். போலீங்க போன்ற சத்தாக. நாளைக்கு காலையில ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கு, அது சொல்லிட்டு போகத்தான் வந்தேன். कि मैं कल 9 बजे वहां पर आ जाऊंगी, फिर तुम क्यों यहां आए हो? क्या मैं इतने में मर जाऊंगी क्या? ए ज्यादा शोर मत कर, अगर इतना ही जोश है ना तो मेरे पैसे लौटा दो या फिर मुझसे शादी कर लो तुम। ये अरे मैं तो बोली ना मैं पैसा वापस लौटा दूंगी, अब यहां से निकलो। अरे जा रहा हूं, अगर कल तक मुझे मेरा पैसा नहीं मिला ना तो देखना क्या करूंगा मैं। அந்த ஆள் ஏதாவது உங்ககிட்ட பேசினானா? இல்ல இல்ல ஒன்னும் பேசல, ஹிந்தியில தான் ஏதோ உளறிட்டு இருந்தாரு. உனக்கு ஹிந்தி தெரியாதுல்ல? தெரியாது, ஏன் கேக்குற? ஒன்னும் இல்ல, நான் சப்ஜி ரெடி பண்ணிட்டு வந்துடுறேன், நீ சாப்பிட்டு முதல்ல கிளம்பு. ஏன்னா அந்த ஆள் ஊருக்குள்ள போய் என்னையும் உன்னையும் பத்தி गांवों में एक किसान रहता था, गांवों में पहता था, एक गांवों में एक किसान पहता था। कागज पर लिखो, यहाँ आओ, घर जाओ, पानी लाओ, फल खाओ, दूध पियो। என்ன நடக்குது? இதென்ன சென்னையா இல்ல ராஜஸ்தானா? விட்டா வட்டிக்கிற வழி சேட்டா மாறி போலருக்கு. அதுக்கெல்லாம் படிக்கல குரு. தமிழ்நாட்டில் இருந்துக்கிட்டு ஹிந்தியா? ஹிந்தி படித்தா தப்பாண்ணே? ஆ, ஸ்கூலில் ஹிந்தி படிக்க சொன்னால் தாரை பூசி அழிப்பீங்க. ஹிந்திக்கார பொண்ணை லவ் பண்ணால் மட்டும் 30 நாளில் ஹிந்தி படிப்பீங்களோ? ஹிந்தியில் தாகூர் கவிதையெல்லாம் படிக்கணும்ண்ணே. அதுக்கு தான் தாகூரா? அவர் யார்? அவர் இந்தியாவிலேயே பெரிய கவிஞர். ஆமாம், தொல் திருமாவளவன் புக்கெல்லாம் படிச்சுக்கலையே, முடிச்சிட்டியா? தொல்காப்பியர்ண்ண. ஓ, தொல்காப்பியரா? இந்த கவிஞர் கம்பர் வாலி அவங்க புக்கெல்லாம் படிச்சிட்டியா? அதெல்லாம் முடிச்சாச்சு, எல்லா புக்கும் முடிச்சாச்சு. நாகூர் மட்டும்தான் பாக்கி. அது நாகூரில், தாகூர். தாகூரா? யாராக இருந்தால் நமக்கு என்ன? தம்பி கோவப்படாங்க, இப்போ 30 நாளில் மலையாளம் கற்றுக்கணும். எப்படி? ஏன், எதுக்கு? எய்த் வீட்டில் ஒரு சேச்சி வந்து அழுதுட்டாங்க. சாப்பிட்டாளா? அதுதான் தெரியல. அம்மா வேண்டாமா, பாப்பா கூட என்ன
தூக்க மாத்திரை சாப்பிட்டாலும் சரி, தூக்கல மாட்டிட்டு தூங்கினாலும் சரி, உங்க வயசுக்கு எதுவுமே இருக்காதீங்க. நீ பார்த்து வச்சிருக்க ராஸ்கல், கலெக்டரோ காலனா இல்லாத வேணும், அதை பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்லை. நீ இதுக்கு மேல அவனே கட்டுக்கணும்னு நினைச்ச, நான் பேச மாட்டேனுமே, உத்தரத்துல கைத்த போட்டுருவேன். நான் மட்டும் இல்ல, இங்க எல்லாரும் தொங்க விட்டுருவேன். அடுத்த நாள் பேப்பர்ல நியூஸ் வரும், குடும்பத்தோட தற்கொலைன்னு. நாங்க எல்லாரும் போய் சேர்ந்துருவோம், நீ அவனோட சந்தோஷமா வாழலாம். என்ன சரியா? டே தினேஷ், ஓ புரோக்கர் நமச்சந்துக்கு போன் கர், ஜல்தி விழாவு சே. ரெண்டு பேர் கல்யாணம் ஒரே நாள் நடக்கணும், ஒரே நேரத்தில் நடக்கணும். ராஜஸ்தான் மேல வேலை அப்படி சப்ரேஷன் தான் கூப்பிடலாம். नहीं एक रास्ता है अपने पास, इन दोनों को शादी करके घर से बाहर भिजवा दूं, तब चैन मिलेगी मुझे. என்ன ஆச்சு மீரா? என்ன ஆச்சு? நெருப்பு பட்டுச்சு, நெருப்பு பட்டுச்சு. கை கட்டு. எல்லா காயமுமே ஆறிடும். சப்ஜி ரெடி பண்ணிட்டு வர. கலை இலக்கிய பாசறை. சென்ற மாதத்தோட 10 சுற்று அதிகமா போயிருக்கு. ஓஹோ, நாம என்ன பணத்துக்காகவா சேவை செய்யறோம்? புரட்சி தன் வரலாற்றை 23 வயதிற்குள் எழுதி முடித்து விட்டது. வாங்க, நீங்க தான கதிரவன். காபி சாப்பிடுங்க. இல்ல பரவாயில்லைங்க. ஏன் காபி சாப்பிட மாட்டீங்களா? இது நம்ம வீட்டில் போட்ட காபி, ஐயர் பவன் காபி. இல்ல இல்ல, நான் தலைவரை பார்க்க வந்திருக்கேன். நான் தான் தலைவர். நீங்களா? ஏன், நான் தலைவராக இருக்கக்கூடாதா? இல்லை, அதுக்குள்ளே இங்கே தலைவர் தொண்டர் எல்லாமே தோழர்கள் தான். தலைவரே, நான் சொன்னேன்ல பஸ் ஸ்டாப்பில் இவர் தான். இந்தாங்க குடிங்க, உட்காருங்க. இல்லை பரவாயில்லைங்க. இவங்க கவிஞர் மல்லிகை, நம்ம பாசறையில் பயிற்சி பண்றவங்க. இவர் பிரபல சோசலிஸ்ட், கூர்மையான சிந்தனைவாதி. ஒரு விஷயம் கேட்கணும். கேளுங்க. அது என்ன? பாசறை பத்திரிகைக்கு பேரு யாழி. எல்லா மிருகங்களையும் தான் நம்ம அரசியல் அமைப்புகளில் தத்தெடுத்துட்டாங்களே. சமூகத்துல பல தீயதை ஒழிக்கணுங்கிறதுக்காகவே புதிய நூற்றாண்டின் விலங்கா நாங்க யாழி அறிவிச்சிருக்கோம். பொருத்தமா தாங்க இருக்கு. யாழி, வித்தியாசமான ஈர்ப்பு. இது ஒரு பாசறை தான் தோழரே, உணர்வு பூர்வமா பணியாற்ற வர்றவங்களை உருவாக்குற பயிற்சி. ஏன்னா யுத்தம் வெகு தூரத்தில் இல்லை, நமக்குன்னு சொல்லிக்க நமக்காக ஒரு மக்கள், நமக்காக ஒரு தேசம், நமக்காக ஒரு பாடல்.
அப்பாட்ட முப்பாட்ட வாழ்ந்த வாழ்க்கையை நம்ம தொலைச்சாச்சு. அதை மீண்டும் மீட்டெடுக்கணும். ஆண்டுக்கு பட்ஜெட்ல பாதி பணம் அமெரிக்காவோட அணு ஆயுத ஒப்பந்தம் போடுறதுக்கும் இங்கிலாந்துல இருந்து ஏவுகணை வாங்கறதுக்குமே நமக்கு சரியா போயிடுது. அப்புறம் மொத்தத்தையும் மொட்டப்பட்டுக்கிட்டு அரேபியால இருந்து எண்ணெய் கப்பல் வருமா, ஆப்கானிஸ்தான் கோதுமை வருமானே, இங்க இருக்கிறவ கோட்டு சுட்டு மாட்டிட்டு பிச்சை எடுக்கிறான். இன்னொரு பக்கம் நம்ம விவசாயிகள்லாம் பூரா நிலத்தை எறா பண்ணை கெடுத்தி கொடுத்துட்டு எலிக்கறி நிக்கிறான். ஏண்டானா நாளைக்கு நாளைக்கு நம்ம நாடு வல்லரசு ஆயிடுமாமா? இன்னைக்கு எதுவுமே இல்லாம இலைய பிராண்டிக்கிட்டு இருக்கோம், நாளைக்கு வந்து பொங்கல் தருவியோ அப்படின்னு உரைக்கிற மாதிரி கேட்கறதுக்கு ஒரு அமைப்பு வேணும் தோழ. அதுக்குத்தான் யாழிங்கிற இந்த சமூக கலை இலக்கிய பாசறேன். தலைவரே ப்ரூஃப் பாருங்க. கொடுப்பா. தலையங்கம்மா யார் எழுதுனது? நான் தான் தலைவரே. எழுதுனதா? சுதந்திரமா தந்திரமா? சுதந்திர தினத்தை பத்தி சிறப்பு கட்டுரை இல்லை இது? ஆமாம் தலைவரே. தலையங்க சூடா இல்லையே? இதோட சூடா எப்படி? என்ன தோழரே, சுதந்திர தினத்துக்காக ஒரு சிறப்பு ஏடு வெளியே வருது, நீங்க ஏதாவது சொல்லுங்க. மீண்டும் பிரிட்டிஷ் இந்தியன் உருவில் எப்படி இருக்கும்? துணி நல்லா தான் இருக்கு. தலைவரே, பாரத மாதா பவனி பங்கு சந்தையில் கவனி எப்படி இருக்கு? சிரிக்கிற மாதிரி இருக்கு, சிந்திக்கிற மாதிரி வரணுமே. சார் இப்படி இருக்கலாமா? சொல்லுங்க. குண்டு துளைக்காத கூண்டில் நின்று குடியரசுத் தலைவர் சிறப்புரை சுதந்திர இந்தியா. அருமையான தலைவர். எப்படி இருக்கு பேரே? பிரமாத. எப்படி இருக்கு? சரியான அடி. தமிழ்நாடே திரும்பி பார்க்குமோ? இந்தியாவே திரும்பி பார்க்கும். வார ஒரு கட்டுரை சும்மா சூடா இருக்கணும். எழுதுறீங்களா? கண்டிப்பா எழுதுறேன் சார். அருமை அருமை. மல்லிகை எழுத்து ஒவ்வொன்னு தெரிக்கணும் சொன்னாரு பேரேறுவாளர். நீங்க திரைத்துறையில பாட்டு எழுத முயற்சி பண்றதா? நல்லா எழுதுங்க, நல்லதா எழுதுங்க. உழைக்கும் மக்களுடைய முதல் ஆயுதமே பாட்டுதான். கட்டுரை சிறப்பா வந்திருக்கு தலைவரே. குடும்ப மல்லிகை இந்தாங்க தோழரே, இது ஒரு முன்படி. 5000 ரூபாய் இருக்கு, தொடர்ந்து வாங்க எழுதுங்க. சார் 5000 ரூபாயா? கடன் இல்ல, உங்க எழுத்துக்கு கூலியும் இல்ல, உங்க செலவுக்கு சின்ன உதவி அவ்வளவுதான். வாங்க நல்லா வருவீங்க, இனிமே உங்களுக்கு வசந்த காலம் தான். போராடு உலகம் வென்று போச்சு நெஞ்சாடு வாழ்க்கை முழுதும் கொண்டாடு. உன்னால் முடியும் போராடு உலகம் வென்று போச்சு
விட்டால் நம் நம்பிக்கை நமை கைதூக்கும். ஆறுதல் ஜெயித்து நின்றால் தீரமைக்கு தற்பல தடை வருமே, நாம் யார் என்று காட்டவும் நாள் வருமே. ஒரு நிமிஷம் சார், வர நல்லா வந்துருக்கு சார். கவிஞன் கவிதை எழுதுவது அவசியம். ஒரு கவிதை கவிஞனையே எழுதியது, அதுதான் அதிசயம். அன்புடன் கதிரவன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தெரியும். கவிஞர் நிரஞ்சன் இருக்காருல்ல, முதல்ல அவருக்கு ஒரு புக் அனுப்பு, அப்பதான் அவருக்கெல்லாம் புத்தி வரும். சேச்சே, நேரில் கொண்டே கொடுப்போம்ண்ணே. அவர் மாதிரி ஆகணும் தானே மெட்ராஸுக்கு பொட்டி தூக்கிட்டு வந்தோம். இப்போ நம்ம கண்ணே எதிரியா? அப்படின்னா எல்லா மியூசிக் டைரக்டருக்கும் அனுப்பு. அதானே எழுதிட்டுருக்கேன். கதிர், இந்த கவிதை ரொம்ப நல்லாயிருக்கு. எதுண்ணே? உன்னை நான் சந்தித்தேன். அடாடா, புத்தகத்தின் நடுவே மயிலிறகு வைத்து குட்டி போடுமா என்றாய். நீ கேட்டால் மயிலிறகு என்ன, புத்தகமே குட்டி போடும் என்றேன். இதெல்லாம் மீரா நினைச்சு உருகுனதா? இதை அப்படியே என் ரமணிக்குட்டிக்கு மலையாளத்தில் மாற்றலாம், எப்படி இருக்கும்? எந்த ரமணிக்குட்டி, இந்த கைகளால் புத்தகத்தில் மயிலிறகிட்டால் புத்தகம் குட்டி போடாது, ஆனால் மோளே என்னை கட்டி கொண்டால் நின்றே குட்டி போடும். நல்லா இருக்குல்ல? முதல்ல ஜட்டியை போடு. அதையேப்பா பாக்குற? நான் தான் சார். ஏண்டா தயிர் செஞ்சு இன்னொன்னு போடவா? ஏன் கதிர், தமிழ்ல ஞாபகம் இல்லையோ என் தோழின்னு ஒரு பாட்டு கேட்டிருக்கியா? ஞாபகம் இல்லையோ என் தோழி, நல்லா இருக்குல்ல? ரொம்ப நல்லா இருக்கும். ஆல் இந்தியா ரேடியோவில் தமிழ் நேரத்தில் கேட்டேன். ஒரு சின்ன பாமரத்தனம், இலக்கியவாதிகளுக்கு மட்டும் புரியற எழுத்தா இல்லாம எல்லாருக்கும் புரியற மாதிரி ஒரு கவிதையா இருந்துச்சு. அந்த பாட்டு எழுதினவர் பேரு மீரா பிரியன்னு சொன்னாங்க. என் பேர்லயும் ஒரு ரைட்டர் இருக்காருன்னு சந்தோஷமா இருந்துச்சு. இந்த பெரிய பெரிய ஹோட்டல் எல்லாம் கொடுப்பாங்களே ஃபிங்கர் பவுல். Thank you.
வருஷத்துக்கு மேலாச்சு. கல்யாணம் ஆன புதுசுல எல்லாம் நிறைய போன் பண்ணுவாங்க. பொண்ணு ஒரு ஜமீன் பரம்பரையில சேர்ந்துட்டான்னு சந்தோஷமா இருந்தாங்க. அப்புறம் என்னமோ அப்படியே கட் ஆகி போச்சு. இந்த வைரம் உதிரும் கதிர், இது எங்க அம்மா கிட்ட கொடுத்துடு. உங்க பொண்ணை எதேச்சியா வழியில பார்த்த, ரொம்ப நல்லா இருக்கா. அவங்க வீட்டுக்காரர் இன்னும் ஃபாரின்ல இருந்து வரல. இந்த மோதிரம் உங்களுக்காகவே வாங்கினதுன்னு சொல்லி கொடு. உங்க இலக்கியத்துல வருமே கண்டேன் சீதையேன்னு, அது மாதிரி கண்டேன் மீராவேன்னு சொல்லி இந்த மோதிரத்தை கொடுத்துறியா. எவ்வளவு பொருத்தமா இருக்குல்ல. வேற ஏதாவது சொல்லணுமா? இது வீட்டுல ஏதாவது சொல்லணுமான்னு கேட்டேன். வாட்டி வரும்போது அவசியம் வா. பொறி வச்சிருக்கு, மாட்டுவானுங்க பாத்துக்கோ. என்னென்னமோ நடந்து போச்சு, அதான் கீழே பார்த்தில கல்யாண ஏற்பாடு. அது எப்படித்தான் அவங்க அப்பா ரெண்டு கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணாலே தெரியலடா. மீரா அவளை தங்கச்சி தூக்க மாத்திரை சாப்பிட்டதுனால உடனே உசாராயிட்டாங்க அப்ப. பெரிய சண்டையே நடந்து போச்சு. வாலு வலுதகலை பண்ணிட்டான், தெருவே பாதி கூடி போச்சு.
நீ வேற போலீஸில் லாக் ஆகல, எல்லாம் கை மாறி போச்சுடா. உனக்கு தீவிரவாத அமைப்போட தொடர்புக்குன்னு சொல்லி அவளை பிரெயின் வாஷ் பண்ணிட்டாங்க. அதுலேயே என் அண்ணன் இருக்கான் பாரு, அவன் தான் எல்லாத்துக்கும் காரணமா. உன்னை பார்க்க மீரா வந்திருக்குடா. கதிர் கதிர் என்ன பண்ணிடுவாங்க, எவ்வளோ கஷ்டத்தெல்லாம் பார்த்துட்டோம், இதெல்லாம் நான் சமாளிப்பேன். என்ன நாள பின்ன சொந்தக்காரங்க சேர்ந்து வந்து சுற்றி நின்று அடிப்பாங்க. பரவாயில்ல, நீங்கள் ரெண்டு பேரும் இப்படியே எஸ்கேப் ஆயிருங்க. கதிர், நான் உள்ள வரலாமா? திடீர்னு ஒரு நாள் அப்பா மைஷுக்கும் எனக்கும் சேர்த்து வெளியூர்ல இருந்து மாப்பிள்ள பார்த்துட்டாங்க. ஒரே தேதியில கல்யாணம் பண்றதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டாங்க. ஒன்றும் பண்ண முடியாத மாதிரி ஹவுஸ் அரெஸ்ட் ஆயிட்டேன். எதிர்த்து பேசினதுனால அப்பா தூக்கில் தொங்க போயிட்டாரு. இப்ப கூட உன் ஃப்ரெண்டு சொன்ன மாதிரி உன் கூட வந்துடுவேன். உண்மையில எனக்கு நம்பிக்கை இருக்கு, உள்ள கையில வச்சு தாங்குவேன். அதெல்லாம் நான் உன்னை நம்பி வந்துட்டேனேன்றதுக்காக. ஆனா உனக்குன்னு ஒரு கனவு இருக்கு, சினிமால நீ ஜெயிக்கணும், ஜெயிச்சு பெரிய ஆளா வரணும். நீயும் நானும் அறிமுகமானையில இருந்து சினிமாவும் கவிதையும் தவிர வேற என்கிட்ட என்ன பேசியிருக்கேன் சொல்லு. யோசிச்சா, நாம இப்ப கல்யாணம் பண்ணா நீ என்ன பண்ணுவ? உடனே ஒரு வேலை தேடுவ, கிடைக்கும் 500 ரூபாய்க்கு ஒரு வீடு வாடகைக்கு பிடிப்ப, 1000 ரூபாய்க்கு சாப்பாடு. நானும் உனக்கு ஒத்தாசைக்காக வேலைக்கு போவேன். பண பிரச்சனையோட பயங்கர அழுத்தம் ஆரம்பிக்கும், சமாளிப்போம், போராடிக்கிட்டே இருப்போம். அந்த போராட்டத்துல உன் கனவு கசங்கி நசங்கி காணாமலே போயிரும். நீ எனக்கு புருஷனா இருக்கிறத விட ஒரு பெரிய ஆளா உலகமே பாக்குற மாதிரி உயரத்துக்கு போயிடணும் கது. நீ சொல்லுவீ அடிக்கடி, காதலிக்கிறவங்க லட்சியவாதியா இருக்க முடியாது, லட்சியவாதியா இருக்கிறவங்க காதலிக்க கூடாதுன்னு. நான் போனதுக்கு அப்புறம் என்ன மறந்துடாத, எப்பவுமே நினைச்சுட்டாங்க. அழுது எல்லாம் கவிதை ஆகணும், கவிதை எல்லாம் பாட்டாகணும், பாட்டெல்லாம் காத்து பூரா கேட்கணும். என் மேல இருக்கிற கோவாசை எல்லாமே அவாட அவாட வந்து குவியணும். உன் வீடு பூரா ஷீல்டா நிறைஞ்சிருக்கணும். உனக்கு ஆறுதல் சொல்ற ஒவ்வொரு வார்த்தையிலையும் நம்ம காதல் புதஞ்சிட்டு இருக்குன்னு தெரியாம இல்ல. நான் வேற என்ன செய்யணும் கது? உனக்கு என்னால தர முடிஞ்சது ஒன்னே ஒண்ணுதான். இனியறதுக்கு இன்னும் நிறைய நேரம் இருக்கு. என்ன எடுத்துக்க கது? என்ன முழுசா அனுபவிச்சுக்க. இது ஒன்னையாவது நான் உனக்கு கொடுத்துட்டேன் கது. கல்யாணத்துக்கு தயாரான கல்யாண பொண்ணு இல்லை, உங்க அப்பா வாங்கி கொடுத்த பொம்மை ஏத்துக்கு தயாராயிட்ட ஒரு குழந்தை.
ஒரு குழந்தை எப்படி மீறந்தா? சார், என்ன சார், ரொம்ப லேட் ஆயிடுச்சு, சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன். அப்புறம் அந்த அக்ரிமெண்ட் ரெடி பண்ணிச்சோன்னே, ரெடி ஆயிடுச்சா? எல்லாம் பக்காவாக இருக்கு சார். ஓகே, அப்போ காலைல சீக்கிரம் எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஓகே சார், ஓகே. மீரா ருக்கோ, சுனோ, ஓன் ஹஸ்பண்ட் வாங்கினது, நீ திருப்பி கொடுத்தது, நான் உனக்காக எல்லார்கிட்டையும் இன்ட்ரெஸ்ட் கட்டினது, எல்லா அக்கௌண்ட்ஸும் இந்த நோட்டில் தான் இருக்கு. இதெல்லாம் போக உனக்கு சேர வேண்டிய பணம் ₹1000. உனக்கு சேர வேண்டிய பணம் இந்தா. ஏமாத்த மாட்டான் மீரா, இப்பவும் சொல்றேன், என்னை கல்யாணம் கட்டிக்கிட்டா உன்னை அதே பங்களாவில் ராணி மாதிரி வச்சுக்கிறேன். கல்யாணம் கட்டுவான பார்த்தா கடனை கட்டிட்டு நம்மளை கவிச்சிட்டு போற அலைவா? டாக்ஸி இப்போது மாண்புமிகு மத்திய அமைச்சர் திரு ஜேஎஸ் அவர்கள் கவிஞர் மீரா பிரியனை பாராட்டி நம் டெல்லி முத்தமிழ் சங்கத்தின் சார்பாக ஒரு நினைவு பரிசை வழங்க இருக்கிறார். சாரி, மெடிசன் கரெக்ட்னா ஹே மேடம், நீங்க தமிழா? போலாங்களா மேடம்? கவிஞர் மீரா பிரியன் அவர்களுக்கு டெல்லி முத்தமிழ் சங்கத்தின் சார்பிலே இந்த நினைவு பரிசனை வழங்கி பாராட்டுவதிலே நான் பெரிதும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இப்பொழுது கவிஞர் மீரா பிரியன் அவர்கள் தன்னுடைய ஏற்புரையாக
நம்மளோட ஒரு சின்ன கலந்துரையாடல பேச போறார். இந்த கலந்துரையாடல கவிஞர்கிட்ட கேள்வி கேட்கறதுக்காக நம்ம தமிழ்ச்சங்கத்து நண்பர்கள் நிறைய பேர் நிறைய கேள்வியோட வந்திருக்காங்க. அதுல ஒரு சிலதை செலக்ட் பண்ணி நம்ம கவிஞர்கிட்ட கேட்க போறோம். அதற்கு முன்பாக கவிஞர் மீரா பிரியன் அவர்கள் உங்களோடு ஒரு சில வார்த்தைகள் பேசுவார். அனைவருக்கும் வணக்கம். உங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்த்துமே எனக்கு ஒரு விருது. உண்மையிலே நான் இன்னைக்கு ரொம்ப நிறைவா சந்தோஷமா இருக்கேன். வாழ்க்கையில் என்னோட ரெண்டு கனவுகளில் ஒரு கனவு இன்னைக்கு நிறைவேறியிருக்கு. கவிஞரே, ஒரு சின்ன சந்தேகம். உங்களோட ரெண்டு கனவுகளில் ஒன்று எங்கள் எல்லாருக்கும் தெரியும், தேசிய விருது, அதை வாங்கிட்டீங்க. அந்த இன்னொரு கனவு என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? அது வந்து மனசோட வச்சிருக்கிற விஷயம். நீ கலந்துரையாடலுக்கு வா. கவிஞரே, ஒரு சாதாரண மனிதன் உங்களை மாதிரி பெரிய ஆளா வர்றதுக்கு ஏதாவது டிப் கொடுக்க முடியுமா? அவமானம், அவமானங்களை சேமித்து வையுங்கள். ஒவ்வொரு அவமானமும் உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட போகிற தீபங்கள். அப்புறம் இன்னும் உங்க வாழ்க்கையில மறக்க முடியாத விஷயங்கள் ஏதாவது? காயங்கள் ஆறலாம், ஆனா அது தந்த தழும்புகள் மறையாதன்ற மாதிரி இன்னமும் என் மனசிலிருந்து இறக்கி வைக்க முடியாத சில ஞாபகங்கள் மறக்க முடியாது. மேடம், ஒரு நிமிஷம் தப்ப நினைச்சுக்காதீங்க. எனக்கு பிடிச்ச கவிஞருடைய பாராட்டு விழா நடக்குது, ஒரே ஒரு வாட்டி நேரில் பார்த்து வந்துடுறேன் மேடம். இன்னொரு நேயர், மீடியா எவ்வளவு ஃபாஸ்டா இருக்குன்னு பாருங்க. நெட்ல வந்திருக்கான். நீங்க குடும்பம் இதில் என் பயணம்னு ஒரு தொடர் எழுதிட்டு இருக்கீங்க இல்லையா, அதுல கடைசி வரியா என்னையும் ஒரு தென்றல் தீண்டாமல் இல்லை அப்படின்னு முடிச்சிருக்கீங்களாம். அந்த தென்றல் யாருன்னு ஒரு நேயர் கேட்டிருக்கிறார். அந்த தென்றலுக்கும் உங்களோட மீரா பிரியங்கிற பேருக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா? ஏன்னா உங்க உண்மையான பேர் கதிரவன் எங்க எல்லாருக்கும் தெரியும். சாரி, அடுத்த கேள்விக்கு போலாமா? கவிஞருக்குன்னு ஒரு சில பக்கங்கள் இருக்கும், விட்டுருவோம். இன்னொரு முக்கியமான கேள்வி, உங்களுக்கு தேசிய விருது வாங்கணுங்கிற எண்ணம் எப்போது எப்படி உருவாச்சு? பத்தாண்டுகளுக்கு முன்னால என்னோட நெஞ்சுக்கினிய ஒருத்திக்கு பிறந்தநாள் பரிசா தர அன்னைக்கு என்கிட்ட எதுவுமே இல்லை. அப்ப நான் சொன்னேன், என்னோட லட்சியம் என்னோட முயற்சி ஒரு நாள் ஜெயிக்கும். அப்ப என்னோட வாழ்க்கையில கிடைக்கிற ஒரு மிகப்பெரிய பரிச உனக்கு பிறந்தநாள் பரிசா கொண்டு வந்து தருவேன்னு சொன்னேன். அந்த நினைவுதான் என்னோட இதயத்துல இறங்கி ரத்த ஓட்டத்துல கலந்து எனக்கு தேசிய விருதா கிடைச்சிருக்கு. அந்த பரிசு அவங்க கிட்ட கொடுத்துட்டீங்களா? ஆ, கொடுத்துட்டேன். ஆனா நேத்து அவங்களுக்கு பிறந்த நாள் இல்லை. 10 வருஷம் கழிச்சு அந்த பரிசு அவங்க கிட்ட கொடுக்கும்போது என்ன ஃபீல் பண்ணாங்க? நான் கொடுத்ததே அவங்களுக்கு தெரியாது.
இன்னும் ஒன்றே ஒன்று, பயப்படாதீங்க, இது கேள்வி இல்லை, இவங்க எல்லாருடைய வேண்டுகோள். என்ன பார்க்குறீங்க, எல்லாரும் ஒரு கவிஞர்கிட்ட கவிதை தான் கேட்பாங்க, ஆனால் இந்த மன்றம் உங்களுக்கு தேசிய விருது வாங்கி கொடுத்த இந்த பாட்டை நீங்களே இங்கே பாடணும்னு எல்லாரும் விருப்பப்படுறாங்க. கவிஞரே, ஆர்கெஸ்ட்ரா வெயிட் பண்ணுது, தமிழ் மக்களும் ஆசைப்படுறாங்க. ஞாபகம் இல்லையோ என் தோழி, சொன்னது நீயும் இல்லையோ சேதி, ஞாபகம் இல்லையோ என் தோழி, சொன்னது நீயும் இல்லையோ சேதி, ஞாபகம் இல்லையோ என் தோழி, சொன்னது நீயும் இல்லையோ சேதி, சொன்னது நீயும்
அவரே பிரைவசி வேணும் தான் அங்க போறாரு. அத போய் அந்த மாட்ட சொல்றீங்க? கதிர், உன் பாட்டை இவ்வளவு நாளும் நல்ல பாட்டுங்கிற விதத்துல தான் கேட்டுக்கிட்டு இருந்தேன். அதை நீயே மேடையில் பாடுறப்பதான் அதோட உண்மையான உள்ள அர்த்தமும் உணர்வும் புரிஞ்சுது. ஐயா, எக் ஃபோன் கரனா ஹே. லோக்கல் 3 ரூபாய்க்கா. ஹலோ ஹலோ, சொல்லுங்க. இது கவிஞர் மீரப்பிரிய நம்பரா? ஆமாங்க, கவிஞர் நம்பர் தான். நீங்க? நான் கவிஞர் கிட்ட கொஞ்சம் பேசணும். யாரு? ரசிகையா? ஆமா. யாரு? ரசிகை நினைக்கிறேன். வாழ்த்து சொல்றதுக்கா ஃபோன் பண்றாங்க. நன்றி சொல்லிட்டு. சரிங்க, ரொம்ப நன்றிங்க. ஏன் கதிர், பெரிய பேரும் புகழும் வாங்கி லைஃப்ல செட்டில் ஆயிட்ட, சினிமா இலக்கியம்னு ஒரு ஹிஸ்டரியை படைச்சிட்ட, இருந்தாலும் உன் வாழ்க்கையில் ஏதோ ஒரு எம்டினஸ் இருக்குன்னு ஃபீல் பண்ணுறேன். நீ என்னைக்காவது ஃபீல் பண்ணியிருக்கியா? சார், கொஞ்சம் கவிஞர் கூட பேச முடியுமா? இல்லைங்களே, அப்புறமா கூப்பிடுங்களேன். அவர் தாஜ்மஹல் தானே போயிட்டு இருக்காரு? ஆமாம், உடனே கிளம்பிடுவோம். கொஞ்சம் லேட் நைட் கால் பண்ணுங்களேன், கண்டிப்பாக கவிஞர்கிட்ட ஃபோனை கொடுக்குறேன். ஓகே. அரே மேடம், பேச. என்ன கேட்ட? எம்டியா இருக்கேன்னா? இப்போ நான் ரொம்ப நிறைவாக இருக்கேன். பொய் தானே சொல்கிறேன். நேற்று கூட உன் பழைய காதலியை பார்க்க தானே போயிருந்தேன். முன்னாள் என்னாள் இல்லாம என்னாலுமே அவ என் காதலி தான். தாஜ்மஹல் ஜாயேகா? ஹாஹ ஹாஹ பேட்டியே நான் புண்ணிய கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானே? ஒரு கையை மட்டும் தட்டினா ஓச வருமா? அப்போ உனக்கு அந்த எண்ணம் இருக்கு? கரையோட சேரணும்னு அல ஒவ்வொரு தடவையுமே முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கு. கல்யாணத்துக்கு முன்னால தன்னையும் என்கிட்ட தரேன்னு சொன்னவ, கல்யாணத்துக்கு பின்னால என்னோட விரல் நகம் கூட அவன் மேல படக்கூடாதுன்னு நினைக்கிறான். அந்த கலாச்சாரம் தான் அவளை தடுக்குது. அந்த கலாச்சாரத்தை களங்கப்படுத்த முடியாம தான் அவ புருஷன் கூட இல்லைன்னு தெரிஞ்சும் என் கூட வந்து கூப்பிட தைரியம் இல்லாம வந்துட்டேன். ஒரு ஷாஜஹான் தனக்குத்தானே கட்டிக்கொள்ளும் தாஜ்மஹால் தான் இந்த கவிதை. தாஜ்மஹாலே, நீ இரண்டு ஜீவன்களின் இதயத்தை ஒன்றாய் சுமக்கிறாய், நான் என் ஒருவனது இதயத்தை இரண்டாய் சுமக்கிறேன். தாஜ்மஹாலே, உனக்கும் எனக்கும் ஒரே ஒரு வித்தியாசம், நீ மூச்சு விடாத கல்லறை, நான் மூச்சு விடும் கல்லறை.
அவள் கண், நான் கண்ணீர். அவள் அழுது விட்டாள், நான் வெளியே விழுந்து விட்டேன். தாஜ்மஹாலே, என் ஞாபகங்களை முழுசாக உன்னிடம் கூட சொல்ல முடியாது. ஏனென்றால் அதன் கணம் தாங்காமல் நீயே கூட இடிந்து விடக்கூடும். தாஜ்மஹாலே, காலாகாலத்திற்கும் இந்த யமுனை காற்றோடு சொல்லிக்கொண்டே இரு. உன் ஞாபகங்களோடு சேர்த்து என் ஞாபகங்களையும். என்ன சார் சுந்தர், நான் நினைக்கிறது சரினா, இவங்க கவிஞரை சந்திக்கிறது தான் சரியா இருக்கும். நீரா வந்திருக்க, வந்துட்ட கதிர், என்னால முடியல, எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டேன். போலித்தனமா என்னையும் ஏமாத்திட்டு நானே வாழ்ந்த வாழ்க்கை, 10 வருஷம் போராட்டம், எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டேன். எத்தனையோ தடவை யோசிச்சிருக்கேன் கதிர், உன் கூட அம்மா அப்பா கூட போன்ல பேசலான்னு. ஆனா ஒரு ஈகோ, ஒரு தாழ்வு மனப்பான்மை, வாழ்க்கையில தோத்து போயிட்டு உங்க முன்னாடி வந்து நிக்க முடியாத நெஞ்செழுத்தம். உன்னை பிரிஞ்ச துக்கத்தை என்னால இன்னை வரைக்கும் தூக்கி போட முடியல. ஆனா இந்த நொடி வரைக்கும் நீ எனக்காகவே வாழ்ந்திருக்க, என்ன தேடி வர்றதுக்காகவே போராடி இருக்க, அதுக்காகவே ஜெயிச்சிருக்கேனா, நான் உன் முன்னாடி ஒரு தோசு மாதிரி கூறி போய் நிக்கிற கதிர். வாழ்க்கையில பல சுகதுக்கங்களை அனுபவிச்ச ஒரு பட்ட மரந்தான், ஆனா நீ எல்லா வசதியும் புகழும் வந்து கூட துன்பங்களை மட்டுமே தாங்கிட்டு வாழ்ந்திருக்கேனா, அதுக்கு ஈடா நான் என்ன பண்ண முடியும்? வெக்கத்தை விட்டு சொல்ற கதை, நீ துன்ன பார்த்தப்ப என்னை பிணைச்சுக்கிட்டு இருந்த 1000 விலங்குகள் தூள் தூளா உடைஞ்ச மாதிரி ஒரு சந்தோஷம் ஓடி வந்து பழைய மீராவா உன்னை கட்டி பிடிச்சு காசை. ஆனா நான் பழைய மீரா இல்லையே கதிர், பழசான மீரா தானே. என் கர்வத்தை தூக்கி எரிஞ்சிட்டு சொல்ற, என்ன நீ கூட்டிட்டு போயிடு, உன் கூட கூட்டிட்டு போயிடு கதிர், உன் கூட ஆயுசுல வரைக்கும் உன் நிழலா உன் கைய புடிச்சிட்டு கூடவே வர அதே மீராவா வந்துட்டு கதிர். தயவு செஞ்சு என்ன எச்சியில நினைச்சிடாது, வாழ்க்கையில உன்னை தவிர எனக்கு எல்லாமே ஒரு விபத்து தான். ஆனா பல விதத்துல அடிப்பட்ட மனசு 1000 காயங்களோட உன் முன்னாடி விழுந்து கிடக்கு. பிளீஸ் என்ன கூட்டிட்டு போயிருக்காது கதிர். இப்போ என் மனசு ரொம்ப லேசாயிடுச்சு. உன்ன மாதிரி போக்கூடாதே பீச்,
அதே கவி அரங்கம், அதே காலேஜ் மரம், அதே பேச்சுலர் ரூம். அங்கெல்லாம் போய் மறுபடியும் மணிக்கணக்கா பேசணும். உன் தோல்ல சாஞ்சுக்கிட்டு இந்த பூமி முடிகிற வரைக்கும் நடந்துட்டே இருக்கணும். ஏழு ஜென்மத்துக்கும் சேர்த்து இந்த ஜென்மத்திலே வாழ்ந்துட்டோம் கதிர். கதிர், கதிர, கதிர, கதிரவனாகிய நான் ஒரு பெரிய கவிஞனாகி தேசிய விருதோடு என்றாவது ஒரு நாள் எங்கேயோ வாழ்ந்து கொண்டிருக்கும் மீராவை சந்திக்க வேண்டும். மீராவின் கைகளில் அந்த தேசிய விருதை சமர்ப்பித்த மறுகணமே என் இதயம் நின்றுவிட வேண்டும். இதுதான் தோழர் கதிரவன் தன் டைரியில் எழுதி வைத்திருந்த கடைசி ஆசை. கதிரவனின் கடைசி ஆசையை ஞாபகங்களில் நிறைவு செய்திருக்கிறோம்.